Hi friends, Diwali special a Motichoor laddu seiyrom. Eppadi seiyalanu paakalam vaanga. இதுக்கோ மகா பிரசாதம் லட்டு லட்டு. மோத்திச்சூர் லட்டு செய்யறதுக்கு 1/4 கிலோ கடலை மாவு எடுத்துருக்குறேங்க. எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இந்த 1/4 கிலோ கடலை மாவு எந்த கப்பில் வச்சுருக்கேன் அளந்துருக்குறோமோ அதே கப்பில் தாங்க சக்கரை எடுத்துக்கணும். நான் எல்லாம் இந்த கப்பில் தாங்க அளக்கிறேன். ஒரு கப்பு கடலை மாவு வந்திருக்குங்க 1/4 கிலோவுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம் வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணுங்க. நல்லா கட்டி இல்லாமல் தண்ணி இந்த விஸ்கில் தாங்க பண்ணணும். அப்போ தான் கரெக்டாக வருங்க. தண்ணி ஊற்றி இந்த பதத்துக்கு கரைச்சிக்கணுங்க. அப்போ தான் நல்லா வரும். கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேங்க. இந்த ஆரஞ்சு கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேங்க. எல்லோவும் பண்ணிக்கலாம், ஆரஞ்சும் பண்ணிக்கலாம். கடையில் ஆரஞ்சு கலரில் தான் மோத்திச்சூர் லட்டு இருக்கும். அதனால் நான் ஆரஞ்சு கலரே பண்ணிக்கிறேங்க. சும்மா கொஞ்சோட்டு போட்டால் போதும். கடையில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாங்க. பூந்தி பொறிக்கிறதுக்கு ஆயிலுங்க இது. நான் இதில் தாங்க பூந்தி பொறிக்க போகிறேன். இதில் மாவு ஊற்றி கரைச்சி தான் பூந்தி பொறிக்க போகிறேங்க. நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சிங்க. ரொம்ப நேரம் பொறிக்க விடக்கூடாதுங்க. கரைஞ்சிச்சுன்னா சரியாக நல்லா இருக்காது. ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு தாங்க பண்ணணும். இது பூந்தி பெருசு பெருசாக வந்திருக்கிறதால மிக்சியில் 1 அடி சும்மா 1 பல்ஸ் கொடுத்தா போதும். பொடிசாக அதை மோத்திச்சூர் கூட சின்ன சின்னதாக வந்துடுங்க. எடுத்து இதில் 1 தட்டில் வச்சுக்கிங்க. மிக்சியில் போட்டு 1 பல்ஸ் அடிச்சுக்கலாங்க. சும்மா சின்ன சின்ன பூந்தியாக வர்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அடிச்சுக்குங்க. இப்படிதாங்க இருக்கும். சின்ன சின்னதாக பூந்தி சின்ன சின்ன பூந்தியாக வந்துச்சு பாருங்க. அழகாக இப்படிதாங்க மோத்திச்சூருக்கு இப்படிதாங்க இருக்கும் லட்டு. சக்கரை பாக்கு செஞ்சுக்கலாங்க. நான் இதெல்லாம் 1 கப்பால் கடலை மாவு எடுத்ததால 1 கப்பு சக்கரை எடுத்துருக்குறேங்க. 1 கப்பு சக்கரை போட்டுக்கிட்டு 1/2 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாங்க. அதில் நல்ல 1 கம்பி பதம் வந்திருக்கு பாருங்க. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ 1 கம்பி பதம் வந்தாலும் இதில் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிகிட்டே வந்துடலாங்க. நல்லா கலரி விட்டுக்குங்க. கொஞ்ச நேரம் அப்புறமா திக்காக ஆகிடுங்க. திக்காக ஆகிட்டோன்னா மூடி வச்சுட்டு ஆறிட்டோன்னா லட்டு பிடிச்சிடலாம். அவ்வளோதான். வீட்லேயே நாங்கள் ஈஸியாக இதை பண்ணலாங்க. இது கடையில் போய் வாங்கினதில்ல. 1 வாட்டி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் வீட்டிலே இது அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாங்க. ஃப்ளேவருக்கு கொஞ்சோண்டு 7 கப் தூளை சேர்த்துக்கிறேங்க. இது தீபாவளி வருது இல்லைங்க, தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட்டுங்க இது. இது நீங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணி தீபாவளிக்கு எல்லோரும் இது வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். சும்மா ஃப்ளேவருக்காக வாசனைக்காக 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. நெய் வாசனைக்கு நல்லா இருக்கும். அதுக்கு தான் வறுத்து வச்ச கொஞ்சோண்டு முதிர்பு பருப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆயிடுச்சுங்க. இது கொஞ்ச நேரம் ஆறிட்டோன்னா லட்டு பிடிச்சிடலாங்க. லட்டு பிடிக்கலாம் வாங்க. நல்லா அழகாக வருது பாருங்க. இந்த சைஸில் பிடிச்சா தான் நல்லா இருக்குங்க. இது கடையில் வாங்கி சாப்பிட்றதோட வீட்லேயே நல்லா ஈஸியாக செய்யலாங்க. இது நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா ஈஸியாக செய்யலாங்க. கடையில் 600 ரூபாங்க இது வாங்குறது. நம்ம இது 1/4 கிலோ கடலை மாவுலேயே இவ்வளோ வரும் பாருங்கள். லட்டு 1/4 கிலோ கடலை மாவுலேயே 1 கிலோ லட்டு வரைக்கும் வரும் பாருங்கள். தீபாவளி ஸ்பெஷல் லட்டு மோத்திச்சூர் லட்டு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். 1/4 கிலோ மாவில் எனக்கு 1.5 கிலோ லட்டு கிட்டே வந்ததுங்க பாருங்கள். எவ்வளோ அழகாக சாஃப்டாக பார்க்குறதுக்கு அழகாக பாருங்கள். ஸ்வீட் பாக்ஸில் அழகாக வச்சுருக்குறோம் பாருங்கள். இது கடையில் வாங்கினதான் வீட்டில் செஞ்சது தான் யார்கிட்ட காமிச்சினா கூட தெரியாதுங்க. கடையில் வாங்கின போலவே அழகாக இருக்கு பாருங்க. ஒரே ஒரு லட்டு பிச்சு காமிக்கிறேன் பாருங்க. சூப்பராக வந்திருக்குங்க. அழகாக இருக்கு பாருங்க. சாஃப்டாக இருக்கு. வாயில் வச்சோன்னா கரைஞ்சிருங்க. செம்மையாக வந்திருக்கு பாருங்க. இந்த ஸ்வீட் நான் செஞ்சுருக்கிற பக்கத்துலேயே நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க.
ஏற்கனவே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா எங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்வீட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த வீடியோவில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓ மோதிர கையில் ஒரே ஒரு குத்து குத்திற மோதிர கையில் குத்தவா அண்ணா, ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே, போடா போகுண்ண ஒரு குத்து குத்துங்க அப்படியா போடா.